தேசத்தின் மனச்சாட்சியை ஒழுக்கிய இதயமுள்ளவர்களை எல்லாம் கண்ணீர் விட செய்த ஆசிபா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெற்று வருகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மிக கடுமையான கண்டன உரையை ஆற்றி எனக்கு முன்பு விடைபெற்று சென்றிருக்கிற டெல்டா மக்களின் பேரன்பை பெற்ற ஆர்வியல் சகோதரர் விஜயன் அவர்கள அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் பேரவையின் பொதுச் செயலாளர் ஆர்வியர் அண்ணன் வீரவன்னிய ராஜா அவர்களே, பாரத மக்கள் இயக்கத்தினுடைய தலைவி ஆர்வியர் சகோதரி உமா ராணி அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய முன்னணி தலைவர் பெருமக்களே, நிறைவாக கண்டன உரையாற்ற இருக்கிற மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினரும் சமூக நீதிக்காகவும் சகோதரத்திற்காகவும் அறவழியில் நாளெல்லாம் சாதி மக மர மத வர்க்க பாகுபாடின்றி தொடர்ந்து தொண்டாற்றி வருகின்ற என் ஆர்வியர் சகோதரர் தமிமுன் அன்சாரி அவர்களே, பெரும் திரளாக கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவர்களே, குழந்தை செல்வங்களே, இந்த அன்பு சார்ந்த ஒரு அறநெறி சார்ந்த நாடு இந்தியா என்ற பெயரை உலகம் தாங்கி நிற்கிற வேளையில் இந்த நவீன இந்தியா என்று பறைசாற்றுகின்ற வளர்ச்சி இந்தியா என்று முழக்கங்கள் மிக வலிமையாக கேட்கிற நிலையில் பாரதிய ஜனதாவினுடைய அண்ணன் மோடியினுடைய இந்த அரசு தொடர்ந்து அது பொருளாதார வன்முறைகளிலே நாளெல்லாம் ஈடுபடுவதை பார்க்கும். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வங்கிகளிலே மோசடி செய்துவிட்டு மிக சாதாரணமாக வெளிநாடுகளிலே போய் அவர்கள் சூசாக வாழ்கிறதை பார்க்கிறோம். அது பொருளாதார ரீதியான வன்கொடுமை. சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் கடுமையாக நடைபெற்று மாட்டை கொன்றார் அல்லது மாட்டின் தோலை வீட்டிலே வைத்திருந்தார் என்பதற்காக ஊரே கூடி நின்று எந்த சட்டத்திற்கும் மதிப்பில்லாமல் மிக இலகுவாக ஊரே கூடி இந்து பாசிச அமைப்புகளால் படுகொலை செய்யப்படுகிற சாதிய கொடுமை மிக வலிமையாக இந்தியாவில் வேகமாக பரவி வருகிற சூழலை பார்க்கிறோம். குழந்தை செல்வங்கள், பெண்கள் பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கு மிக வலிமை வேகமாக இரையாக்கப்படுகிறார்கள். அதனுடைய உச்சம்தான் கோவிலுக்குள்ளேயே அப்படிப்பட்ட அந்த ஆசிபா என்கின்ற அன்பு குழந்தையை ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, ஒரு வார காலத்திற்கும் மேலாக கொடுமை செய்து கொலை செய்த காட்சி சம்பவம் சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய தலைகுனிவை அவமானத்தை தேடி தந்திருக்கிறது. அதற்காக மோடி வருத்தப்படுகிறாரா, அறிக்கை விட்டிருக்கிறாரா என்று கூட தெரியவில்லை. நாட்டில் என்ன நடக்கிறதே என்று தெரியாத ஒரு பாரத பிரதமரை நாம் இப்பொழுதுதான் பார்க்கிறோம். காவேரியில் நீரில்லை, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே அமுல்படுத்தாத அலட்சியப்படுத்துகிற பாஜகவுடைய அரசு மோடி அரசு. நீட் தேர்விலே அனிதா என்கின்ற அன்பு குழந்தை தன் தேகத்தை உயிரை தந்து கல்வி உரிமையை கேட்டால் அலட்சியப்படுத்தப்பட்டு அன்பு குழந்தை மரணித்து போனால் நமக்கு நீட் தேர்வில் உரிமை கிடைக்கவில்லை. நீதி கேட்டு ஆசிபா அன்பு குழந்தை இப்பொழுது நாம் நீதி கேட்டிருக்கிறோம். நீதி கிடைக்கின்றவரை நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என்கின்ற அந்த ஒத்த கருத்துள்ள உரிமை குரலுக்காகத்தான் தலைநகர் சென்னையில மனிதாபிமான முல்லையின் ஆர்வியர் உறவுகள் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய அறைகூவலை ஏற்று இன்று ஆயிரம் ஆயிரம் பேர் நாம் இந்த ஆர்ப்பாட்ட இந்த கண்டன உரைகளை முழக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறோம். இயல்பாகவே மனிதன் அன்பை அறத்தை நேசிக்க வேண்டும் என்று அனைத்து மதங்களும் நமக்கு கற்று தந்திருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் அன்பையும் அது ஆற்றி ஒழுக்கத்தையும் வேறு எந்த மதங்களை காட்டிலும் மிக கூடுதலாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏராளமான நல்ல கருத்துக்களை, நற்பண்புகளை, ஒழுக்கத்தை போதித்த மார்க்கம். அதே போன்று இந்துக்களிலே பல்வேறு பிரிவுகளிலே அப்படிப்பட்ட அந்த ஒழுக்கத்தை, ஒழுக்க நெறியை, அறம் சார்ந்த நெறியை, அன்பை, ஈவு, இரக்கம், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு வள்ளல் பெருந்தகையை பெற்ற நாடு நம்முடைய தாய் திருநாடு, தமிழர் திருநாடு. அப்படிப்பட்ட பல்வேறு நிலைகளில இஸ்லாமிய இயக்கமோ கிறிஸ்தவ இயக்கமோ அன்பை போற்றி வளர்த்தாலும் இந்து அந்த மதத்தின் பெயரால் ஒரு அரசியல் நிறுவனத்தை கட்டி அமைத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ்.
பாரதிய ஜனதா கட்சி, விஸ்வ ஹிந்து பரிஷத், இந்து முன்னணி என்று பல்வேறு பரிவார அமைப்புகள் சமூக விரோதிகளால சட்டத்திற்கு கட்டுப்பட மறுக்கிறவர்கள், அன்புக்கும் கருணையையும் ஒழுக்கத்தையும் மீறுகிற குணமுடையவர்கள் எல்லாம் ஒரு அணியிலே சேர்ந்து இது போன்ற அரசியல் வன்முறையில, சமூக வன்முறையில, பாலுறவு வன்முறையில ஈடுபடுகிற பொழுது அதை கட்டி காப்பதற்கு அந்த நிறுவனமயப்படுத்தப்பட்ட கட்சிகளே ஆட்சியில் இருப்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. 3000 பேர் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திலே படுகொலை செய்யப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அந்த மண்ணிலே மோடி முதலமைச்சராக வர முடிகிறது. முசாபர் கலவரத்திலே உத்தரப்பிரதேசத்திலே தவறான வதந்தியை பரப்பி, பொய்யை பரப்பி ஒரு கலவரத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுகிறது. 77 நாடாளுமன்றங்களை அடுத்த தேர்தலிலே பெற்று இந்தியாவினுடைய பிரதமராக மோடி வர முடிகிறது. ஆதித்யா என்கின்ற சாமியார் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக வர முடிகிறது. எந்த சட்டத்திற்கும் கட்டுப்படாமல் பாபர் மசூதியை அவர்களால் இடிக்க முடிகிறது. எந்த நீதிமன்ற உத்தரவும் அவர்களுக்கு தேவையில்லை. ஆனாலும் யாரும் தண்டிக்கப்படவில்லை. இந்த நாள் வரை வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டால், மாடுகளை கொன்றார், இறைச்சியை வைத்திருந்தார், தோலை வைத்திருந்தார் என்று கொன்றால் தண்டனை இல்லை, சிறையே கூட கிடையாது. இன்று செய்தி வந்திருக்கிறது, ஒரு குண்டுவெடிப்பு சம்பவத்திலே சாமியார்கள் முழுமையாக இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சாமியார் அப்படி எந்த சூழ்நிலையில், இப்ப கல்புரிக்கியோ கௌரி லங்கேஷ் போன்ற பகுத்தறிவாளர்கள் இன்று பெங்களூரில தனியாக துப்பாக்கியால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இன்னைக்கு வரை குற்றவாளி யாருன்னு தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நாம் ஏதாவது ஒரு சின்ன தம்பு, ஒரு சின்ன தவறு, ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில ஒருத்தன் போட்டிட்டு வந்திருக்கிற பணியில கழித்தாருன்னா அந்த கட்சி வன்முறை கட்சி, அந்த இனமே வன்முறைன்னு சொல்லி அந்த சம்பவத்துல பங்கெடுத்துக்கிட்ட எல்லாரையும் வன்முறையாளர்கள், ரவுடி கலவரம்னு ஊடகங்கள் விவாதிக்கிறத பார்த்தோம். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கு இவ்வளவு பேர் நம்ம போராடுகிற பொழுது அப்படிப்பட்ட அந்த ஜனநாயக போராட்டத்தை கூட வன்முறை போராட்டமா மாத்திர போக்கு. ஒரு சில சமூக விரோதிகள் ஊடுருவி நம்முடைய காவல் உறவுகளை தாக்கப்பட்டிருந்தால் அவன் மீது கடுமையான நடவடிக்கைக்கு ஆளாக்கணும். ஆனா அந்த நோக்கத்தையே சிதைக்கிற எதாச்சதியார போக்க பார்க்கும். இப்படிப்பட்ட இந்த போக்குகள் எல்லாம் தமிழ்நாட்டில் மாறி, இந்திய தேசத்தில் மாறி, இந்தியாவில் இருக்கிற, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு மக்களாட்சி தத்துவத்தை தொடர்ந்து பராமரிக்கிற நாடு, இந்தியா தனி மனித உரிமைக்கும் ஜனநாயக இறையாண்மையை மீட்டெடுக்கிற ஒரு தேசம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட இந்துத்துவ பாசிச இயக்கங்களிலிருந்து ஜனநாயக சக்தியில் நம்மிடத்திலே ஆட்சி அதிகாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற, அதை வடிவமைக்கிற பெரும் பொறுப்பு நம்முடைய ஆளுநர் உறவுகளுக்கு உண்டு. ஏற்கனவே நம்முடைய பிற்படுத்தப்பட்டோர் அகில இந்திய தலைவராக இருக்கிற ஆளுநர் அண்ணன் நம்முடைய வீரவண்டிய ராஜா அவர்கள் சுட்டிக்காட்டியதை போன்று, டெல்டா விஜயன் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போன்று, சகோதரி உமாபாரதி அவர்கள் உருக்கமாக சொல்லி சுட்டிக்காட்டியதை போன்று, இப்பொழுது உமாராணி அவர்கள் சுட்டிக்காட்டியதை போன்று, இந்த நாட்டிலே நடக்கிற வன்முறை சம்பவங்கள், நாட்டிலே தொடர்ந்து நடக்கிற அத்துமீறல்கள், சட்டத்தின் ஆட்சி, நீதியின் ஆட்சி என்று ஒன்றை படிப்படியாக தகர்த்தெறிந்துவிட்டு பாசிச சர்வாதிகார ஒற்றையாட்சியினுடைய நிலைக்கு பாரதிய ஜனதா எடுத்து செல்லுகிறேன் என்கின்ற அச்சத்தை தொடர்ந்து அரசியல் தளத்துல, சமூக தளத்துல நாம் அந்த எந்த ஐயத்தை பரப்பினார்களோ அதெல்லாம் ஈடேறி வருகிறதோ என்ற அச்சம் இருக்கிறது. இந்த அச்சத்தை தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு சட்டத்தின் இந்த கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற அன்பு குழந்தைக்கு நீதியை பெற்றுத்தர, குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க, உத்தரப்பிரதேசத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த குழந்தையுடைய எல்லா வகையான அந்த உரிமையையும் அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்திட, தொடர்ந்து தமிழக ஜனநாயக கட்சியோடு தமிழர் கொங்கிளைஞர் பேரவையும், அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் பேரையும், பாரத சங்கமும், தொடர்ந்து விவசாயிகளுடைய இயக்கங்களும், ஜனநாயக சக்திகளும் இணைந்து தேசம் முழுக்க, இந்தியா முழுக்க, இது நம்முடைய தேசம், அண்ணல் காந்தியும் அம்பேத்கர் ஐயாவும் நம்முடைய தாய் திருநாடு, பாபு சிதம்பரம் பிள்ளையும், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும், ராமசாமி படையாச்சியாரும், காயிதே மில்லத் போன்ற அரும்பெருந்தலைவர்கள், வீர நம்முடைய வேலுநாச்சியார் போன்ற, மாவீரன் தீரன் சின்னமலையை போன்ற அரும்பெரும் தலைவர்கள் குதிரைத்தை தந்து, சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, பெற்றுத்தந்த சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை மீட்டெடுக்க
அதை பாதுகாக்க அன்பு ஒட்டுமொத்த மானுட சமூகமும் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு கௌரவத்தோடு அமைதியான நல்வாழ்வு வாழ சமூக விரோதிகள் இது போன்ற பாலியல் வன்கொடுமையில் உணர் உள்ளுணர்வோடு செயல்படுகிற வன்முறையாளர்களை இரும்பு கரம் கொண்டு நசுக்கிட ஜனநாயக சக்திகளாக நாம் அணி சேர்வோம் பாசிசத்தை வேறெடுப்போம் ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம் நாமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் இது நம்முடைய தேசம் நன்றி வணக்கம்